ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஜனனி. நம்ம இன்னைக்கு ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல பாலிட்டி பத்தின ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிட்டி பத்தின சிலபஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம சொல்லிடலாம். பிளஸ் வந்து எதெல்லாம் படிக்கணும், அதோட சோர்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சொல்லிடுவோம். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை வந்துட்டு ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலாம். லேட்டஸ்டா நடக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் அதை எப்படி அனலைஸ் பண்றது, அதை மூலியமா நம்ம வந்துட்டு எப்படி இந்த சப்ஜெக்டை வந்து படிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்துட்டு இதே மாதிரி நம்மளோட சேனல்ல எல்லாத்துக்குமான வீடியோஸும் இருக்கு. பிளஸ் நம்மளோட ஆப்பும் இதுல இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே வீடியோஸ் பார்த்துக்கலாம். பிளஸ் வந்துட்டு இதுல கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து பாலிட்டி அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே, நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, நம்ம படிக்கக்கூடிய சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கோர் சப்ஜெக்ட். ஸோ இதை பத்தினா ஒரு நம்மளுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம், பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ஓரியன்டா நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குமான்னு கேட்டா அவ்வளவா இருக்காது. ஸோ இதை படிக்கிறதன் மூலியமா நம்மளுக்கு டே டு டே லைஃப்லயும் யூஸ் ஆகும், அஸ் வெல் அஸ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். இதை நீங்க வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பிளஸ் இதோட வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் மினிமம் வந்துட்டு ஒரு 10 to 15 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கற அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இது வந்து புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய பேர். இது வந்து இது எனக்கு புரியல, அது எனக்கு புரியல, இது எனக்கு தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ்ல இல்லை, அந்த மாதிரி காரணத்துக்காக. பட் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களோட நம்ம இதுல ஸ்மார்ட்டா இன்னும் கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம பாலிட்டியை படிக்கணும். ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட சிலபஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்க சிலபஸ் நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்கிற சிலபஸ். நம்மளோட யூனிட் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கும் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இது ஏன் ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்க, நம்ம இந்தியாவோட அரசியல் அமைப்பு, நம்ம தமிழ்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தமிழ்லயும் சொல்லலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லிடுவோம், ரெண்டுமே சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்போதுமே வந்துட்டு இங்கிலீஷ்ல கொஞ்சம் டேர்ம்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருப்போம். ஸோ அதுல சில டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க தமிழ்லயும் படிக்கலாம், பிளஸ் இங்கிலீஷோட அந்த வேர்டையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒரு 5-6 பார்ட்டா வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க நம்மளோட சிலபஸ்ல. ஸோ இதுல ஒன்னு ஒன்றும் எப்படி இருக்கும் என்னங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னாக்க, இப்ப இதுல வந்து ஒரு 20 டாபிக் இருக்கு அப்படின்னா நான் இந்த 20 டாபிக் மட்டும்தான் படிப்பேன், வேற எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம படிக்க முடியாது. இது வந்து ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லதான் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இங்க இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம வரப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி, இந்த ஹிண்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்ப இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, இப்ப இது இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள சில சப் டாபிக்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தெளிவா படிச்சோம் அப்படின்னாதான் நம்மளால இந்த ஃபுல் இதையும் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. இப்ப இதுக்குள்ள என்ன நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து இது ஹிஸ்டாரிக்கலா என்னென்னலாம் பண்ணி வந்து கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டங்கள்லாம் இருந்தது, நம்மளுக்கு முன்னாடி நம்மள ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷா இருக்கட்டும் எல்லாருக்கிட்ட இருந்துமே நம்ம சில சட்டங்கள்லாம் வாங்கியிருப்போம், அந்த விஷயங்கள். அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், நம்ம எப்படி வந்துட்டு ஒரு படம் உருவாகிறது மேக்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி கான்ஸ்டியூஷனையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க மேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். சோ அதுல இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, இதுல லாஸ் என்னென்னலாம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஒரு டாபிக் உள்ளே இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து வரணும். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக்குமே இருக்கும். ஸோ அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதோட சோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ நீங்க வந்துட்டு எப்போதுமே உங்க கையில இதோட சிலபஸ் இருக்கணும், அது எந்த எக்ஸாம் வேணா இருக்கட்டும் சிலபஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். பிளஸ் அதுல எப்படி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அதை எப்படி கேட்பாங்க? இது மூணையும் நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்க எந்த எக்ஸாமா இருந்தாலும், இன்னொன்று வந்துட்டு சிலபஸ் இல்லையா, ஸோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அதை கிளியர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுல சோர்ஸ் பொறுத்த வரைக்கும், பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் வந்து போதும், ஸ்கூல் புக்ஸ் ஓரளவுக்கு போதும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளோட ஸ்கூல் புக்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரியே ரெண்டாவது நம்ம இந்த பாலிட்டி படிக்கிறதுக்கு எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி என்ன எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு புக் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் எடிஷன் கூட இப்போ கிடைக்குது, 6th 7th எடிஷன் வரைக்கும் வந்துருச்சு. அது ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா லேட்டஸ்ட் எடிஷன் கிடைச்சிக்கலாம், அதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனாக்கா பிடிஎஃப் மாதிரி கிடைச்சதுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டாப்பிக்கும் வந்து அப்படியே கோர்வையாக வந்து கவர் ஆயிருக்காது, அங்கே இங்கே அங்கே இங்கே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா இந்த லெசனில் கொஞ்சம், அந்த லெசன்ல கொஞ்சம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த புக்ஸ்ல படிக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டரோடயே வரும். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொன்னோம் இல்லையா, பேக்ரவுண்ட் சொன்னோம், சோ அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்டர்ல வந்து அப்படியே போகும். அதுக்கப்புறம் வந்து ப்ரியாம்பிள் வரும், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா லக்ஷ்மிகாந்தை ரெஃபர் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். லக்ஷ்மிகாந்த் வந்து கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்கு, தமிழ்ல நிறைய பேர் டிரான்ஸ்லேட் போட்டிருக்காங்க, பட் அது எவ்வளவு தூரம் இதுவா இருக்குன்றது தெரியல. வெங்கடேசன் அவரோட புக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாலிட்டிக்கு கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் மீடியத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இதுல சோர்ஸ்ன்றது. இதை விட்டுட்டு நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய வெளியில இருந்து சோர்சஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க படிச்சாலும் இது வந்து அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுவே பெட்டரா இருக்கும், ஓகேங்களா? இப்ப இதுக்கு போயிடலாம். நான் இப்ப இது சொல்லிட்டேன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இது மாதிரி ஒன்னு ஒன்னா படிக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாம்பிள், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ், நம்ம அடுத்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இதுல இருந்தே மட்டுமே அவ்வளவு க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டிவா கேட்டுட்டே இருந்திருப்பாங்க, எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க முன்னுரை இல்லாட்டி முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? முன்னுரை இல்லாட்டி முகப்புரை அப்படின்றத சொல்லுவாங்க. சோ இது என்னத்துக்கு அப்படின்னாக்க நம்ம அந்த அந்த இது வர்றப்போ நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு புக்கோட ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரு இண்டெக்ஸ் தான் பிரியாம்பிள் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சேலியன் ஃபீச்சர்ஸ். சேலியன் ஃபீச்சர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்போட ஒரு முக்கிய அம்சங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா? முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியில அரசியலமைப்புனா என்ன, அதோட முன்னுரையை பார்த்துட்டோம், அதோட முக்கிய அம்சங்கள் வந்து பார்க்குறோம். முக்கிய அம்சங்கள்லாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷனு, ரொம்ப லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பு, மிக நீண்ட அரசியலமைப்பு அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து படிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படி சொல்லுவாங்க, ஸ்டேட்டு, அதுக்கப்புறமா யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னாக்க நம்ம நம்மளுக்கு தெரியும் இல்லையா எவ்வளவு மாநிலம் இப்ப யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்கும். ரீசெண்டா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 28 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு, 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எப்படி உருவானுச்சு, இப்ப 28 இன்னைக்கு டேட்ல இருக்கு, இதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து எப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே இருந்ததா, இல்ல புதுசா கொண்டு வந்தாங்களா, இல்ல எதையாவது பிரிச்சாங்களா, அந்த கதை எல்லாத்தையும் இதுல வந்து படிச்சிருவோம். இதெல்லாம் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த்ல கொஞ்சம் நல்லா டீடைல்டா இருக்கும், நம்மளுக்கு இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். திடீர்னு வந்து கேட்பாங்க 10th ஸ்டேட்டா எது உருவாச்சு, 20th ஸ்டேட்டா எது உருவாச்சு, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இதுல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா? சிட்டிசன்ஷிப்ன்றது குடியுரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா. குடியுரிமையில என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரு வந்து இருக்கிறதுல இந்தியா மக்கள், இந்தியாவோட சிட்டிசன்ஸ் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா இன்னாரெல்லாம் சிட்டிசன்ஸ், யாரெல்லாம் எப்படி வாங்கலாம் சிட்டிசன்ஷிப்பை, எப்படி அதை வந்து துறக்கிறது, ரினவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி துறக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சிட்டிசன்ஷிப்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக கூட நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம் சிஏஏ அப்படின்னு சொல்லிட்டு, சிஏஏன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அது வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகேங்களா. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க வந்துட்டு என்னென்னலாம் உரிமைகள் நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கு, அவங்களுக்கான கடமைகள் என்ன. ஸோ இது உரிமைகள் அது கடமைகள் ஓகேங்களா, அது என்ன என்ன அப்படிங்கறது இதுல நம்ம பார்ப்போம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து எப்போதுமே கேட்டுட்டே இருப்பாங்க. இது இல்லாம நீங்க ஆஸ் எ சிட்டிசனா நம்மளுக்கு நம்மளோட உரிமை என்ன, இதெல்லாம் வயலேட் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு எங்க போகணும், யாரை கேட்கணும், யார்கிட்ட போய் நம்ம வந்துட்டு இதை தீர்த்துக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க இதுல கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஷார்ட்டா டிபிஎஸ்பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து அரசுக்கு வழிகாட்டு, மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் அப்படின்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசு இந்த அதுதானே சொன்னேன். இப்ப தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல ஸ்டேட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல வந்துட்டு இதை நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா மாநிலம் அந்த மாதிரி வரும். இது நாட் ஓன்லி ஃபார் மாநிலம், எப்படி மாறும் அப்படின்னா இங்க வந்து ஸ்டேட் அப்படின்னு மீன் பண்றது வந்து அரசு அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஓகேங்களா. அரசு அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஸ்டேட் அப்படின்னா. ஸோ இந்த அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசா இருக்கட்டும், இல்ல வந்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசா இருக்கட்டும், தமிழக அரசா இருக்கட்டும், இல்ல வந்து ஆந்திர அரசா இருக்கட்டும், இல்ல கேரளா அரசா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எதெல்லாம் வந்து அவங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாலிசியை மேக் பண்றப்பையும் மக்களுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் இவ்வளோ இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அட்லீஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்றப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டுமாவது ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து உங்களால போட முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னாக்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவை மூணு அமைப்பா வந்து பிரிக்க முடியும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மூணு டயர் சொல்லுவோம் இல்லையா. முதல்ல யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கீழே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் கீழே என்ன இருக்கும், மூணாவது அமைப்பு த்ரீ, இதுதான் வந்து நம்ம த்ரீ டயர் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் பாடி அப்படின்னு சொல்லலாம், எப்படி என்ன சொல்லலாம், லோக்கல் கவர்னன்ஸ், லோக்கல் பாடி இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது இது மத்தியில், நம்ம இது தமிழ்ல சொல்றப்போ வந்து ஒன்றியம் இல்லாட்டி மத்திய, சென்ட்ரல் யூஸ் பண்ணனா மத்தியன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேட்ஸ் அப்படின்னாக்க மாநிலங்கள், அது வந்துட்டு லோக்கல் அப்படின்னா நம்ம லோக்கல் பாடி. அதாவது இப்போ வந்து சின்ன ஊரா இருந்தா பஞ்சாயத்து, கொஞ்சம் பெரிய ஊரா இருந்தா எப்படி சொல்லுவோம் நம்ம, ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, அந்த மாதிரிலாம் பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுலதான் நிறைய இருக்கும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய கார்பரேஷன், இப்ப இப்ப சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கார்பரேஷனையும் தாண்டி இது கிரேட்டர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த பிரிவுகள்லாம் இதுல வரும். இது மாதிரி மூணு இருக்கும். அந்த மூணு அமைப்புல அதுக்கான விஷயங்கள், அதுல எக்ஸிகியூட்டிவ்னா என்ன, லெஜிஸ்லேச்சர்னா என்ன, அதாவது அதுல இருக்கக்கூடிய சட்டமன்றம் பத்தி பேசுறது, அதுல இருக்கக்கூடிய உண்மையான அத்தாரிட்டி யாரு, அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறது. இது வந்து யூனியனை பத்தி பேசும், இது ஸ்டேட்டை பத்தி பேசும். அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாத்தீங்களா லோக்கல் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ், இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னாக்க நம்மளோட தேச தந்தை வந்து காந்தி இருக்காரு இல்லையா. ஸோ அவர் சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பாரு, அவங்க எல்லாருக்கும் கோட்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவரோட ஒரு ஃபேமஸ் கோட் என்ன சொல்லுவோம், இந்தியாவோட அந்த முன்னேற்றம் எல்லாமே வந்து இங்க இருக்கு, கிராமங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வில்லேஜஸ்ல தான் வந்து இது இருக்கு அப்படின்னே சொல்லியிருப்பாரு. அந்த வில்லேஜஸ் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆட்டோனமி கொடுக்கறது, அவங்களுக்கான தனித்துவத்தை கொடுத்து இண்டிவிஜுவாலிட்டியை கொடுத்து அவங்களை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ இதெல்லாம் இதில் தான் படிப்போம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இதுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபெடரலிசம். இது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான மூணு செக்மெண்டாக பிரிச்சே கூட படிக்கலாம். இது வரைக்கும் உள்ளது எல்லாமே என்ன படிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம பாடத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து உரிமை என்ன, கடமை என்ன, சிட்டிசன்ஷிப் என்ன, அந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து படிப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூணுமே முக்கியமான சில அமைப்புகள் பத்தி இருக்கும், பிளஸ் இந்த பாலிட்டியை பத்தின பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து இதுலதான் புரியும். எதுக்காக நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தோம் ஓகேங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மாதிரி எல்லாம் கொண்டு வர போறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரலிசம் அப்படிங்கிறது கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது கூட்டாட்சி அப்படின்னாலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னாக்க மத்திய மாநில ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு சுமூக உறவோட அவங்க வந்து அதை செயல்படணும். நீ தான் பெருசு, நான் தான் பெருசு, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உனக்குன்னு சில கடமைகள் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குன்னு சில கடமைகள் கொடுப்பாங்க, ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தா சேர்ந்து இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஃபெடரலிசம் வந்து நம்ம கண்ட்ரில இருக்கும். நம்ம கண்ட்ரில
இருக்க ஃபெடரலிசத்தை வந்து குவாசி ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. குவாசினா அரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மொத்தமான கூட்டாட்சி நம்மளுக்கு இருக்காது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னாக்க ஒரு சில பிரச்சனைகள், சில எமர்ஜென்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்ப யூனியன் தான் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே அத்தாரிட்டியா இருப்பாங்க. ஸோ என்னதான் ஸ்டேட்டோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டா கூட யூனியன் தான் வந்து மெயினான அத்தாரிட்டியா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் நம்மள வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்ட்டு வந்து சில அறிஞர்கள் எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க நம்மள. அதே மாதிரி வந்து அடுத்த நம்ம என்ன மாதிரி நாடு, டெமோக்ராட்டிக் நாடு இல்லையா, மக்களாட்சி தத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ஒரு நாடு இல்லையா. அந்த நாட்டுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல், எலெக்ஷன்ஸ். ஸோ அதை பத்தி நம்ம படிப்போம், அது வந்து எப்படி எல்லாம் நடத்துறாங்க, அதுக்கான அமைப்பு என்ன, என்ன விஷயங்கள் அதெல்லாம் இதல படிப்போம். அடுத்து முக்கியமானது ஜுடிஷியரி அப்படினு சொல்வாங்க. ஜுடிஷியரினா தமிழ்ல நீதித்துறை அப்படினு சொல்வோம். சோ நீதித்துறை அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா நாட்டிலயுமே இந்த மாதிரி ஒரு மக்களாட்சி பொருந்திய நாட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை வந்து பாக்குறது, பிளஸ் அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அதை வந்து தீர்க்கிறது, எல்லா விஷயமுமே வந்து இதுல படிப்போம் நம்ம. இப்போ நம்ம படிக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதோட பவர் என்ன, எல்லா விஷயமுமே இதுல படிக்கலாம். அடுத்து அதுல சொல்லக்கூடிய ரூல் ஆஃப் லா இல்லாட்டிக்கு சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம், சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயங்களை தான் வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல படிப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், இது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாகவே நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு நாட்டுல நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு, நம்ம இதெல்லாம் தவிர்த்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அது அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான என்னென்னலாம் சட்டங்கள் இருக்கு, என்னென்னலாம் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இதுல இருக்கும். அதுதான் இங்க ஆன்டி கரப்ஷன் அப்படிம்பாங்க. ஊழல் பொது வாழ்வியல்ல உள்ளது, அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அதுல இருக்கும். அதோடதான் அந்த லோக்பால், லோக் ஆயுதா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்பப்ப க்வெஸ்சன்ஸ் வரப்ப படிப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, தமிழ்லயும் அதை லோக்பால் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க, இது ஷார்ட்டா ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க நிறைய மூவிஸ்ல கூட பாத்திருப்பீங்க, நான் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டேன் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா. மூவிஸ்ல பாக்குறப்ப நம்மளுக்கு இன்னும் ஈஸியா நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகும், அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ பாத்தீங்கன்னாக்க என்ன மாதிரி வேணும், ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். இது நம்ம வரப்ப பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா விமன், இது நீங்க எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், விமனோட முன்னேற்றம் எல்லாமே வந்து நிறைய இடத்துல படிப்பீங்க, இங்கேயும் சேர்த்து படிப்பீங்க. அதாவது நம்மளோட அரசியல் அமைப்புல அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க வந்து படிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படிம்பாங்க. பாதுகாப்பு மன்றங்கள், நுகர்வோருக்கான பாதுகாப்பு மன்றங்கள், மனித உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது கொடுத்துட்றோம், அது இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஹியூமன் பீங்ஸுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்கு கூட நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம், பாக்குறப்ப பார்ப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே இதுல வந்து பாப்போம். சோ டோட்டலா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம இந்தியன் பாலிட்டின்னு இருக்கக்கூடிய இந்த யூனிட் 5 வந்துட்டு நம்ம வெற்றிகரமா முடிச்சிடலாம். இது இல்லாம இதுல இந்த டாபிக்ஸ்லயே கொடுக்கலையே மேம் அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க. இதுல இல்லாம ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் பார்ட்ஸ், ஸ்கெடியூல் அப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, இதுக்கு ஷரத்தும்பாங்க இல்லாட்டி இப்போ விதி அப்படின்னு சொல்லுவாங்க, விதி ஓகேங்களா. இத வந்துட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்துட்டு அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். இதுல இருந்துதான் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. நம்ம இனி பார்க்கக்கூடிய சீரீஸ்ல இதை பத்தின க்வெஸ்சன்ஸும் நிறைய பார்ப்போம். இதெல்லாம் படிச்சுட்டு இதை வந்துட்டு இந்த மூணு விஷயத்தையும் நீங்க மறக்காம படிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து என்னென்னலாம் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இன்னொரு ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி எப்போதுமே டைரக்டா மட்டும் கேட்க மாட்டாங்க, சிஏவை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சிஏனா கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நடப்பு நிகழ்வுகள், அதை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன்ஸ் வந்து நிறையவே வரும். அதனால நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நீங்க எதை வேணா ஃபாலோ பண்ணலாம், பட் வந்து டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். அப்பதான் உங்களை ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு
1 year, 1.5 years வந்து நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுல என்னென்னலாம் வந்திருக்கு, பிரசிடென்ட் பத்தி வந்திருக்கா, கவர்னர் பத்தி வந்திருக்கா, பிஎம் பத்தி வந்திருக்கா, சிஎம் பத்தி வந்திருக்கா, ஸோ அதோட ஆர்டிகல் என்ன, அதை பத்தின ஏதாவது பவர் என்ன, அப்படி எல்லாம் தான் க்வெஸ்சன் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுதான் உங்களை வந்து காம்படிஷன்ல முன்னேற்றி கொண்டு போகும். ஸோ அதனால இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து இதை படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. ஸோ இனி வரப்போற சீரீஸ்ல நம்ம வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஒன்னு ஒன்னா நம்ம அதுல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்க இதை தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணுவோம். பிளஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்பும் கொடுத்துருக்கோம், நீங்க அதுல உள்ள போயிட்டு ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க உள்ள போனீங்கன்னா லெக்சர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நீங்க வந்து உள்ள போய் எல்லா கண்டென்ட்டையுமே எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best coaching institute in Tamil Nadu, HITECH IAS Academy, opposite to SBI Bank, Kumbhukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 99620.